வெல்கம் பேக் மிடில் கிளாஸ் வாரியர்ஸ். இன்றைக்கி வந்துட்டு விலாகெல்லாம் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம பழகினவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7. அந்த மூணு பேர் யாருன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண படம் வந்தீங்கன்னா மை சன்னிஸ் கே, அந்த படத்தில் மாயான்றவங்க வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ஃபோர்னு ஒரு படம், அதில் வினிஷா தேவி அவங்க ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. பகாசுரன் அந்த படத்தில் கூல் சீரியஸ் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பார். இவங்க மூணு பேர் கூடயும் நான் பழகின அனுபவத்தையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸை பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் ஒர்க் பண்ண மூணு படத்துலேருந்து மூணு கண்டஸ்டன்ட் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7 போயிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நிறைய நாளாக ஆசைப்பட்டேன். கரெக்டான டைமிங் அமையல. போன வாரம்லாம் ஒரு ஷூட் இருந்தது, அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் வீடியோலாம் அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால என்னால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியல. சரி, எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனால் ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க, ஏன் நம்ம சொல்லக்கூடாது? நம்ம அத்தனை நாள் பழகியிருக்கோம், அவங்கள பற்றி நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும். நான் பழகினேன் இல்லை, அவங்கள பற்றி தெரியும்ல ஒரு சின்ன சின்ன விஷயம். அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து தெரியும், வீக்னஸ் தெரியும். பர்ஃபெக்டாக நான் சொல்கிறத தான் கரெக்டுன்னு இல்லை, ஓரளவுக்கு எனக்கு தெரியும்ல, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல, அதை வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு அவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரிஞ்சதை சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். அந்த மூணு பேர் யாருன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண படம் வந்தீங்கன்னா மை சன்னிஸ் கே, அந்த படத்தில் மாயான்றவங்க வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ஃபோர்னு ஒரு படம், அதில் வினிஷா தேவி அவங்க ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. பகாசுரன் அந்த படத்தில் கூல் சீரியஸ் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பார். இவங்க மூணு பேர் கூடயும் நான் பழகின அனுபவத்தையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸை பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறேன். உங்களை எத்தனை பேர் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு பார்ப்பீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பிக் பாஸ் வந்துட்டு சீசன் 1 தான் பார்த்தேன். சீசன் 1 வந்துட்டு ஓவியாவுக்கு ஆர்மி வச்சுருந்தாங்க. அந்த டைம்லேயே வந்துட்டு நான் ஸ்னேகன்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலேயே கூட திட்டுவாங்க, ஸ்னேகனா எல்லாரையுமே வந்துட்டு ஹக் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்வாங்க. ஆனால் வந்துட்டு வச்சுருந்தது அந்த சீசன் மட்டும்தான் நான் ஃபுல்லாக பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கவின் வந்த சீசன் ஓரளவுக்கு பார்த்தேன். மற்ற சீசனெல்லாம் வந்துட்டு எனக்கு பார்க்குறதுக்கான டைமிங் கரெக்டாக அமையல. அப்பப்போ சின்ன சின்ன எபிசோடு பார்ப்பேன், அவ்வளோதான். சின்ன சின்ன ப்ரோமோ, அதுக்கப்புறம் ஹைலைட்டான அந்த ஏதாச்சும் வந்துட்டு இந்த ஃபைட் நடக்கிறது, ஏதாச்சும் டாஸ்க் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அந்த டாஸ்க் வந்து வந்துட்டு டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச நம்ம டீமில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண படத்தில் இருந்து ஒரு மூணு கண்டஸ்டன்ட் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7 வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 10வது நாள்ன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்றைக்கி வந்ததுன்னா 10வது நாள், இல்லைனா வந்துட்டு 11வது நாளாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லலாம் தான்ட்டு போன வாரத்துலேருந்து பிக் பாஸ் சீசன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்தாங்கல்ல, இந்தந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் பண்ண போகிறாங்கன்ட்டு அந்த டைம்லேயே வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்து ஒன்று சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் போடவே முடியல வீடியோ, ஏன்னா நிறையா ஒர்க் ஷெடியூல் இருந்தது. பர்சனலாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹைலைட் வந்துட்டு ஒன்று எடுக்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சாங் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சாங் ஒன்று மேக் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது, அதுக்கு ஷூட் போயிட்டோம். அது வந்து ஃபுட் பிளாக்குக்கு மற்ற இடத்துலலாம் வந்துட்டு கேட்குறது, அதுக்கப்புறம் கோயில் ஒரு ஷூட் போயிருந்தது, நிறைய டைட் ஷெடியூலாக மாறிடுச்சு. அதனால தான் என்னால் போட முடியல. ஓகே, அவங்கள பற்றி வந்துட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் அப்படியே சொல்லிடலாம். மை சன்னிஸ்கே படத்தில் மாயான்றவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க. ஹாய், என் பேர் மாயா, என்னோடய சொந்த ஊர் மதுரை, நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தேன். அவங்க கிட்ட அதிக அளவு பழக முடியல, ஓரளவுக்கு தான் அவங்கள பற்றி தெரியும். அதனால் அவங்கள பற்றி டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் நல்லா போல்டாக இருப்பாங்க, நல்லா தைரியமாக பேசுவாங்க, தைரியமான விஷயத்துக்கு எதனால் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். மற்றபடி அவங்க கூட பர்சனலாக பழகிறதுனால அவங்கள பற்றி அவ்வளோ டீட்டெயில் எனக்கு தெரியல. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்4 படத்தில் வினிஷா தேவி அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஹாய், நான் உங்கள் வினிஷா தேவி. இவ்வளோ நாள் நீங்கள் பாரதி கண்ணம்மான்ற ஒரு சீரியலில் பார்த்துருப்பீங்க. அவங்க கூட வந்துட்டு நல்லா பழக்கம் இருக்குது எனக்கு. அதுவும் இல்லாத அவங்க கூட ஃபஸ்ட்டு அறிவுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். நான் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு ஷெடியூல் ஆரம்பித்து ஒரு 3 நாள் கழித்து தான் நானே போனேன். 3வது நாள் ஃபஸ்ட் நாள் வந்துட்டு பீச்சில் வந்துட்டு ஷூட் வச்சுட்டாங்க. அப்படி கொளுத்துற வெயில், ஃபஸ்ட்டு ஷாட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அந்த வீடியோ ஷாட் கூட நான் உங்களுக்கு போடுறேன். சென்னை காசிமேட்டையடுத்த N4 கடலோர மீனவ குப்பத்தை சேர்ந்த ஐயா, என் பேரனுங்க போட்டுக்கு போயிருந்தாங்க, எல்லா ஃபைபர் போட்டும் வந்துருச்சு, மீனுங்களை இன்னும் காணும். அந்த ஷாட்டில் அவங்க ஓடி போய் வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு மிஸ் ஆகிடுவாங்க, கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்க.
அந்த இடத்துல வந்துட்டு அவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்ற தகவல் கேட்டு இவங்க வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு பேர் வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸாக வந்து போயிட்டுருக்கோம். அந்த டைமில் வந்துட்டு லவ்வர் மிஸ் ஆகிட்டாங்கன்ற கேள்விப்பட்டு ரொம்ப பதற்றத்தோடு வந்துட்டு அந்த பீச்சிலேருந்து ஓடி போய் போட்டு வரும் இல்லை அதை பார்க்க வந்துட்டு ஓடுவாங்க வெயிலில். அதுதான் ஃபஸ்ட்டு நான் போன அன்றைக்கி வந்துட்டு அதான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறது, அந்த வெயில் வேறு ரொம்ப தண்ணி தவிச்சிருக்கும் போல். நான் அங்கே தான் ஃபஸ்ட் நாள் வந்துட்டு போய் நின்றுட்டுருக்கேன். சரி, நமக்கு என்ன ஒர்க் கொடுப்பாங்களோ, என்ன பண்ணணும், போனதும் லேட் ஆகிடுச்சு, அதனால் பதட்டத்தில் நான் இருந்தேன். பக்கத்துலேருந்து ப்ரோ அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அங்கேருந்து அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சிட்டு ஓகே ஜூனியர் ஆர்டிஸ்ட் போல இருக்குது, நம்மளே என்ன ஒர்க் பண்ணுறோன்னு தெரியாத இருக்கும், இவங்க வந்து நம்மளுக்கு வேலை வைக்கிறாங்களே, டைரக்டர்கிட்ட ஒர்க் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்ற மாதிரி மெயின் செட்லாம்மா அங்கே தானே இருக்குது, நீங்களே எடுத்து குடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே போய் எடுத்தெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, உள்ளார போகும்போது தான் தெரிஞ்சுது அவங்க கொஞ்சம் லீட் ரோல் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் வந்துட்டு போய் சொன்னேன், சிஸ்டர் சாரி சிஸ்டர் எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்திருக்கேன், என்ன டைரக்டர் என்ன ஒர்க் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்துட்டு நான் உங்களே எடுத்துக்க சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, இதெல்லாம் நாமளே வந்துட்டு பண்ணிக்கூடிய விஷயம், அது அவ்வளோ லாங்காக இருந்தது, சரி வெயிலில் ஓடி போயிட்டு வந்தனால தான் உங்களுக்கு ஹெல்ப் கேட்டேன், உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது போ அப்படின்ட்டு கூட வந்துட்டு சொன்னாங்க. அதுலேருந்து அவங்க கூட வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நானும் அவங்களும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே போல்டான ரோல் தான் இருந்திருக்கும், வினிஷாவுக்கும் அதே மாதிரி தான் ரோலு. அதுக்கப்புறம் நான் அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அவங்க கேபி அக்கா, அதுக்கப்புறம் மைக்கேல் ப்ரோ, அஃப்சல், இவங்க கூடலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நமக்கு கனெக்ட் ஆச்சு. அப்போ தான் வந்துட்டு இவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு கேரவனில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பேப்பர் சீன் பேப்பர் வந்து கொடுக்கும்போதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசும்போது தான் அவங்கள பற்றி இன்னும் டீப்பாக தெரிய ஆரம்பிச்சிது. அவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா கிட்டே கிடைக்க வேண்டிய எந்த விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சதில்லை. ஆக்சுவலாக இந்த சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மா தான் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு பார்த்தனா அவங்க அம்மா வந்து நின்றுட்டுருப்பாங்க கூப்பிட்டு போகிறதுக்கோ, இல்லை வந்துட்டு காலையில் பார்த்திங்கன்னா 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஷூட் இருக்கும், கரெக்டாக பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்துட்டு டிஃபனே அவங்க வீட்டிலேருந்து தான் வரும், அதுலேருந்து நாம் தான் சாப்பிட்ருக்கோம். அவங்க அம்மா அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க, ஒவ்வொரு டைமும் எது எடுத்தாலும் அம்மா 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 கிட்ட தான் கேட்கணும், ஏதாச்சும் வந்துட்டு கெட்டு வேறு போகலாமா இல்லை வேறு ஏதாச்சும் விஷயமா இருந்தாலும் இல்லை அம்மா கிட்டே கேட்கணும், பர்மிஷன் கேட்டு தான் வர முடியும் அப்படி தான் சொல்லுவாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஷார்ட் முடிஞ்சு அடுத்த செகண்டு வந்துட்டு போய் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி பேசுகிறது இது மாதிரி விஷயம்லாம் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதை தாண்டி வந்துட்டு அவங்ககிட்ட பர்சனலான விஷயத்தை ஷேர் பண்ணும்போதெல்லாம் பரா இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இருந்திருக்காங்களே, ஆனால் சினிமான்றதே ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும், அதில் வாய்ப்பு கிடைக்கிறதுன்றதே அபூர்வமான ஒரு விஷயந்தான். இவங்க பார்த்திங்கன்னா போகாத இடம் இல்லை, ஷார்ட் ஃபிலிம்க்கோ இல்லை மாடலுக்கோ ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க, நிறைய பேர்கிட்ட அலைஞ்சிருக்காங்க அந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. கரெக்டாக நீங்கள் ஓகேங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதுக்கப்புறம் கிட்ட போகும்போது வந்துட்டு ஓகே அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கும்போது இல்லைங்க இதுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க, நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, இல்லை கலர் டோன் செட் ஆகலான்ற மாதிரி டக்குன்னு ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க போல். நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு என்4ல வந்துட்டு எங்கள் டைரக்டர் கரெக்டாக சூஸ் பண்ணார், லொக்கேஷனை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கரெக்டாக அந்த வாய்ப்பில் வந்துட்டு அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பாங்க, ஷார்ட் முடிஞ்சு ஓகே சொன்னாலும் அந்த டைரக்டர் பக்கம் இல்லை சார் வேறு ஏதாச்சும் பண்ணணுமா, எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் ஏதாச்சும் வந்துட்டு மாற்றி பண்ணலாமா அப்படின்னு சஜஷன்லாம் கேட்பாங்க. நான் அதெல்லாம் நின்று நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இது மாதிரி சின்சியராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சினிமா ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கும்ல, சினிமா கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி தான் வந்துட்டு பாரதி கண்ணம்மாவில் வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைச்சிது, அது வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ரோலுக்கு தான் போனாங்க. ஆனால் அதுலேயும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்தாங்க, ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் வந்துட்டு எதையுமே விடாத பண்ணி போட்டுட்டு தான் இருக்காங்க, அதுலேயும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ரீச் கிடைச்சிது. அதுக்கப்புறம் எங்கடா திடீர்னு காணாத போயிட்டாங்களேன்ற மாதிரி இருந்தது, கரெக்டாக பார்த்தா பிக் பாஸில் வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 7ல மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் எப்படின்னு நமக்கு தெரியல, ஆனால் இவங்க வந்துட்டு எல்லாருக்கும் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, ஏன்னா எதையுமே அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுன்ற விஷயம் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். யாராக இருந்தாலும் இறங்கி அடிப்பாங்க, அதில் நான் நம்பிக்கையாக இருக்கேன். அதுவும் இல்லாத எந்த முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் போல்டாக எடுத்துருவாங்க, போல்டாக பேசுவாங்க. ஆனால் பிக்பாஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை, யாரோடைய மென்டாலிட்டியை எப்படி மாற்றுவாங்கன்னு தெரியாது. இதில் ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வீக்னஸ்னால் அவங்க எமோஷனாக வந்துட்டு டக்குன்னு அடாப்ட் ஆகிடுவாங்க, யாராச்சும் வந்துட்டு எமோஷனாக பேசினாலோ
இல்லை எமோஷனாக ஏதாச்சும் கேட்டாலும் கண்டிப்பாக விட்டு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுதான் அவங்களுடைய வீக்னஸ். இன்னொன்று வந்துட்டு அப்பா பாசம் இல்லாத இருக்காங்கள்ல, அதனால் வந்துட்டு அந்த மாதிரி பாசத்தை ஒரு அப்பா ஸ்தானத்துலேயோ இல்லை அண்ணன் ஸ்தானத்துலேயோ யாராச்சும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக விட்டு கொடுத்துருவாங்களோன்னு அது மட்டும் எனக்கு அவங்களுடைய வீக்னஸாக தெரியுது. நம்ம டீம்லேருந்து பார்ட்டிசிபேஷன் போயிருக்கிறதுனால இப்போ திருப்பியும் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு எபிசோடும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பார்ப்போம் ப்ரோமோ லெவலில் வரணும், இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுவோம். ஹாய், நீங்கள் செல்லமாக கூப்பிடுவீங்களே, கூல் சுரேஷ். நானே தான் கூல் சுரேஷ் அண்ணன். பகாசுரனில் அவருக்கு அறிமுகம் ஆனார், அந்த வீடியோலாம் போகிற பாருங்க. வெந்து தணிந்தது காடு, தர்மபுரி அனில் ஸ்டுடியோவுக்கு வணக்கத்தை போடு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்டே வந்துட்டு செம்ம ஃபன்னாக வந்துட்டு, தம்பி நீ ஏடியாப்பா என்னப்பா பண்ணுறேன், நான் மேக்கிங் வீடியோலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன், இந்த கேமராவில் தான் எங்களை படம் எடுப்பியா, இந்த ஃபோட்டோ எடு, அதை பண்ணு இதை பண்ணு, என்னை கலாச்சி தள்ளிட்டாரு. செம்ம ஜாலியாக இருக்குங்க. அவர் கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட அதை மறக்கடிச்சிருவார். ஏதாச்சும் நம்ம டென்ஷனாக சுற்றிட்டுருப்போம், பாப்பார் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவன் டென்ஷன் ஆகிறானே, கூப்பிட்டு கூல் பண்ணி அனுப்புவார். அதனால தான் அவர் கூல் சுரேஷன் பேர் வச்சுருக்காரா என்னன்னு தெரியல. செம்ம கேரக்டருங்க, செம்ம ஜாலியான டைப்பு. நாங்கள் சேலத்தில் ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி ஒரு ஷாப் இருந்தது, அதை கூல் சுரேஷ் அவரை பார்த்தோன்னும் நிறைய ஆடியன்ஸ் அப்படியே பயங்கரமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட்டெல்லாம் அவர் போர்ஷனெல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பேரை சொல்லி வெந்து தணிந்தது காடுன்னு அந்த ட்ரேட்மார்க் வேர்டு சொல்வாரில்ல, அதை சொல்லி ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி சொல்லி ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் கொடுத்துட்டே இருந்தார். அந்த 100 பேர் இருந்தாலும் 100 பேருக்கு ஃபோட்டோவும் வீடியோவும் கொடுத்துட்டு தான் அவர் ரெஸ்ட் எடுக்கவே பண்ணார். அது மாதிரி ஒரு கூலான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன், எனக்கு கூட ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பார். அந்த வீடியோவும் போடுறோம் பாருங்கள். வெந்து தணிந்தது காடு, அனில் ஆட்ஸுக்கு வணக்கத்தை போடு. பகாசுரன் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது. அதுக்கடுத்தது வந்துட்டு நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண போயிருந்தேன். அப்போ வந்துட்டு படத்தோடைய ரிவ்யூக்கெல்லாம் நான் போவேன். இந்த மனுஷன் நான் எந்த தியேட்டருக்கு போகிறேன்னா அந்த தியேட்டரில் தான் வந்து நிற்பார். அவர் நல்லா அவரோட கேரக்டருக்கு அவர் நல்லா பொருத்தமாக தான் இது பண்ணியிருக்காங்க. என்ன தம்பி வந்துட்டியா இங்கேயும் அப்படின்னுவார். அதான் இன்றைக்கி என்னென்ன கான்செப்ட்டு, ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் மூவி ரிவியூக்கு அவரே கான்செப்ட் யோசிக்கிறாருங்க, இல்லைனா அந்த ஃப்ளோவாலாம் பேச முடியாது. ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு அவருடைய சைடில் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஒரு மெனக்கடலோ அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஐடியாஸோ கலெக்ட் பண்ணிட்டு தான் வருவார். கரெக்டாக வந்துட்டு ஆனால் இன்றைக்கி என்னென்ன கான்செப்ட் வந்திருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு கான்செப்டில் தான் வருவார். ஆனால் மூவி டீம் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு படத்தை வந்துட்டு இவர் ப்ரொமோட் பண்ணால் ஒரு 10 பேர் உள்ளார வந்துட மாட்டாங்களா, ஒரு 100 பேர் வந்துட மாட்டாங்களான்ட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசராக வந்துட்டு அந்த ஒரு ஏக்கருக்கு இந்த கூல் சுரேஷ் அவர் மாதிரி ஒரு சில ஆட்களால் வந்துட்டு ஒரு 5 பேரோ 10 பேரோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் அவர் இரிட்டேட் பண்ணுறாருங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிலர் இல்லைங்க என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அந்த இதிலெலாம் பிடிச்சி தொங்கும் போது உங்களோட அந்த 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 இது பிடிச்சி இல்லைப்பா, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம், அதிலெல்லாம் நம்மளால் தலையிட முடியாது. ஆனால் அவர் பண்ணுற ப்ரொமோஷன் வந்துட்டு ப்ரொடியூசர் சைடில் ஒரு சின்ன பார்ட்டாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும், சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். சினிமாவை விட்டு வெளியே இருக்கவங்களுக்கு இந்த ஆள் இரிட்டேட் பண்ணுறாருங்க, ஒரு ஜோக்கருங்க, அது மாதிரி தாட் கண்டிப்பாக இருக்கும். படத்துடைய ரிவ்யூ போகும்போது மேக்ஸிமம் கமலா தியேட்டருக்கெல்லாம் வந்துட்டு அடிக்கடி நான் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்டப்பில் வருவார்ல, அவர் வந்துட்டு பர்சனலாகவும் அந்த ரிவ்யூ கொடுத்துட்டெல்லாம் ஒரு டைம்லலாம் என்கிட்ட பேசினார், தம்பி அடுத்து என்ன படம் பண்ண போகிறேன், யார் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னுவார். இது மாதிரி தானே சொன்னேன்னு வச்சுக்கோ, சீக்கிரமாக அடுத்த படம் பண்ணு, நீயே ஒன்று பண்ணுப்பா, ஜெயிக்கணும்ப்பா நீ எல்லாம் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவார். கூல் சுரேஷ் பார்த்திங்கன்னா ஒரு படத்துடைய ரிவ்யூக்கே அவளை மெனக்கெடுவாருங்க. பிக் பாஸ்ன்றது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது, அதில் கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய ப்ரெசென்ட்டை கண்டிப்பாக வெயிட்டாக காட்டணும்னு நினைப்பார். அதுலேயும் ஸ்கிரிப்டோடு தான் இருப்பாருன்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா சந்தானா கூட ஒரு இதில் சொல்லுவார், இவனை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளை எப்படி அந்த இடத்துல காட்டிக்கணுன்றது வந்துட்டு ப்ரிப்பேர்டாக வருவான்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் காதல் எழுதலை படத்துலேயே வந்துட்டு ஃப்ரெண்டு அவர் சிம்போட ஃப்ரெண்டாக ரிச் பாய் மாதிரி நடிக்கும்போது உட்கார் உட்கார் இல்லை அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இப்போவும் ஸ்கோர் பண்ணுறான் பாருங்கள் அங்கே கேமராவை திருப்பணுன்ட்டு. அவன் மற்றவங்களும் பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் அவனை தான் அவன் ப்ரொமோட் பண்ணிப்பான் அப்பத்துலேருந்தே. அந்த விஷயத்த நான் நேரில் பார்த்துருக்கேங்க, அவளை சாதாரணமாகலாம் விட்டே கொடுக்க மாட்டார். என்ன அவருடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோன்னா சிரிச்சுக்கிட்டே அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே சிரிச்சுட்டு சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அதே தான் அவருடைய வீக்னஸும். ஏன்னா அவர் சிரிச்சுட்டே இருக்கிறதுனால வந்துட்டு இது உண்மையா இல்லை பொய்யா
நடிக்கிறாரான்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு அழுந்துடுவார், க்ரை அழுந்துக்கிட்டே பேசுறது சிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ஏ இந்த ஆள் நடிகை தான்டா செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்மளால் சொல்லிட முடியும். ஏன்னா நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு அழுந்தால் நமக்கே தெரியும்ல, இது முதல்ல கண்ணீர்னு வாங்கல்ல, அது மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கிரிப்டடாக இருப்பாருங்க. எந்த விஷயத்தா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பண்ணுறோமா, ஓகே இதுக்கு எப்படி மக்கள் நம்மளை பார்க்க வைக்கலான்றது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கும். அதை தான் அவர் அந்த இடத்துலையும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவார். நான் பார்த்த வரையும் சரி, இல்லை நிறைய பேருக்கு வந்துட்டு பார்க்கும்போது தெரியாது இந்த ஆள் இதில் நடிக்கிறானா இல்லை இதில் நடிக்கிறானா, இல்லை ஜோக்கரா ஜோக் தான் பண்ணுறானா இல்லை அல்றானா இல்லை நடிக்கிறானான்னு சுத்தமாக யாருக்குமே தெரியாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே அவரை பண்ணவே முடியாது. கூல் சுரேஷ் அவருடைய ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் நம்ம பார்த்தாச்சு. ஆக்சுவலாக அவரும் வந்துட்டு ஃபைனல் கண்டஸ்டன்ட் வரையும் வரணும். வாய்ப்பு கிடைச்சா ஜெயிக்கோ வாழ்த்துக்கள் ஒன்று சொல்லிக்கலாங்க. மூணு பேருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. நீங்களும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது, அங்கே வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவங்க கூட இருந்த நான் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். பேசும்போது வந்துட்டு என் ஃபேஸே எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க, அவங்க கூட இருந்த ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ நான் வந்துட்டு அந்த இடத்துல நான் போடுறேன், அதை பாருங்கள். அவங்களுக்கு வந்துட்டு ஓட் போடுற ஒரு சான்ஸ் கிடைச்சதுனா பிக் பாஸில் அவங்களுக்கு வந்துட்டு ஓட் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து ஃபைனலிஸ்ட் போனாவோ இல்லை பிக் பாஸ் சீசன் செவனில் ஜெயித்தாலோ நமக்கு அதை விட வேறு என்னங்க பெருமை வேணும். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம். ஓகே மிடில் கிளாஸ் வாரியர்ஸ், பிக் பாஸ் சீசன் நான் செவன் பார்த்துட்ருக்கேன் இல்லை இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறேன் இல்லை இவங்களெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் மிடில் கிளாஸ் பையன் அனில். பாய். முடியாதா கோச்? அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் யாரும் யாரையும் ஜெயிக்கலாம்.